வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிளைண்ட் சொசைட்டி. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஆன்லைனில் கலெக்டர்கிட்ட நமக்கு வேலை வாய்ப்பு வேணும் அப்படிங்கிறத கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணி அதனால் பிடிக்கல அப்படிங்கிறதே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் லைக் என்ன எனேபிள் பண்ணி ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் சேனலில் வர ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்மளோட சோஷியல் மீடியா லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் அங்கே ஷேர் பண்ணிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ஃபாலோ பண்ணி ஆல் கொடுத்துங்க, அப்போ தான் நம்ம வீடியோ சஜஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளவோ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்கோம், ஆனால் வந்துட்டு எக்ஸாம் இல்லாமல் நிறையா வேகன்சி சைட் எடுக்க போட்டுட்ருக்காங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா விஷுவல் இம்பேக்டுக்கு போடுறதில்ல. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கும் வேலை வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு ஒரே ஒரு தீர்வு, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இவ்வளோ மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட தெரிவிக்கிறது தான் ஒரே ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். நிறையா வந்துட்டு நம்ம இதில் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருப்போம், ஆனால் வந்துட்டு அங்கே எவ்வளோ பேர்த்துக்கு ஒர்க் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு தெரியாது. ஸோ வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம எந்தெந்த ஆஃபீஸர்கிட்ட மூவ் பண்ண முடியுமோ அதெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கான வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அதனால் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மனுக்களை கலெக்டருக்கு போகிற மாதிரி பார்த்துக்குங்க. இதில் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து நம்மளை வெரிஃபை பண்ணுறாங்க, நம்மளோட ஃபைலும் மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. வாங்க, எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நேராக வெப்சைட் போய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட், ஏன்னா இதில் கேப்சர் இருக்குது. எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஈஸியாக சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டேன், வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் வந்துட்டு இங்கே ஃபோன் நம்பர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ரைட் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா கேப்சர் போட சொல்லும். நான் இப்போ கேப்சரை வந்துட்டு எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கூகுளை வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கங்க, கூகுள் ஃபோட்டோஸும் அப்டேட் பண்ணிக்கங்க. ரைட் ஸ்வைப் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கேப்சர் அப்படின்னு சொல்லும், அதை வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். கேப்சர் அப்படிங்கிறத லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். சர்ச் வித் கூகுள் லென்ஸ் கொடுங்க, மேலே வந்துட்டு ரிசல்ட் வந்துடும். இதுதான் வந்துட்டு கேப்சர் கோட், இதை காப்பி பண்ணிக்கலாம், பேக் கொடுத்துடலாம். இப்போ வந்துட்டு குறியீடு அப்படின்னு கேட்டிருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு இதை பேஸ்ட் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு உள்நுழை கொடுக்கலாம். கேப்சர் வெரிஃபை ஆகி உள்ளே போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணோம். ஜமபந்தி வந்துட்டு டிக்கில் தான் இருக்கும். அடுத்தது பார்ப்போம் மனு வகை, இதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்க. புதிய மனு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. துறை வந்துட்டு செலக்ட் பண்ணுங்க. இதர துறைகள் கொடுத்துருங்க. இது வந்துட்டு ஆட்சியர் அலுவலகம் அப்படியே கொடுத்துருங்க. வேலை வாய்ப்பு அலுவலகம் தொடர்பானவை, வேலை வாய்ப்பு அலுவலகம் தொடர்பானவை அப்படிங்கறத கொடுத்துருங்க. அடுத்தது
மனு துணை பிரிவு கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு மற்றவை கொடுத்துங்க. அடுத்தது ஸ்க்ரீன் ரெக்கார்டர் சப்போர்ட் ஆகலை, இல்லைன்னா சூப்பராக இது வந்துட்டு வேலை செய்யும். அடுத்தது மாவட்டம், நான் வந்துட்டு அரியலூர் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு உங்களோட கரெக்ட் டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக கொடுங்க. இது வந்துட்டு செலக்ட்ல தான் இருக்கும், அப்படியே செலக்ட் பண்ணிக்கங்க. ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படிங்கறனால சப்போர்ட் ஆகல, இல்லைனா இந்த வெப்சைட் வந்துட்டு சூப்பராக சப்போர்ட் ஆகுது. மனு விவரம், இதில் வந்துட்டு டீட்டெயில் எல்லாமே வந்துட்டு ஃபில் பண்ணுங்கள். இதோட ஃபார்மெட் வந்துட்டு நான் இது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை ஃபில் பண்ணிக்கங்க. பெயர் வந்துட்டு உங்களோட ஃபுல் நேம் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சவுண்டு வரும், அதில் வந்துட்டு அப்பாவோட இன்ஷியல், அடுத்தது அப்பாவோட பேர், இதை வந்துட்டு ஃபில் பண்ணிக்கங்க. பாலினம் இதில் வந்துட்டு ஆன் கொடுத்துக்கிறேன். அடுத்தது செலக்ட் கேட்டிருக்கு. இதில் வந்துட்டு எது செலக்ட் பண்ண சொல்லுதோ, எது கரெக்டாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள். நான் மற்றவர்கள்னு சும்மா கொடுத்துக்கிறேன். அடுத்தது மாற்றுத்திறனாளிகள் கொடுத்துக்குங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா முகவரி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு டோர் நம்பர் போட்டுக்குங்க, 34x36, 36x37 அப்படிங்கிற உங்களோட நம்பர் கரெக்டாக போட்டுக்குங்க. உங்களோட தெரு பேர், உங்களோட வார்டு நம்பர், மாவட்டம் செலக்ட் பண்ணுங்கள். நான் அரியலூர் தான் ஃபஸ்ட் கொடுத்துருக்கேன். வட்டம் ஆண்டிமடம், வருவாய் கிராமம், ஆயூர், பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு நீங்கள் வேறு எதுக்காச்சும் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு இப்போ வந்துட்டு எங்கள் இதில் வந்துட்டு ரோடு சரியில்லை அப்படின்ட்டு அதோட ஃபோட்டோ எடுத்து இது பண்ணிங்க, இல்லை கழிப்பற தெருவுக்கு சரியில்லை, குடிநீர் இல்லை அப்படிங்கிறது இது பண்ணிங்கன்னா இதில் ஃபைல்ஸ் கொடுத்துக்கலாம், பிடிஎஃப் ஃபைல்ஸு, அதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் பொது இதாக போடுறீங்க அப்படின்னா அது கூட நீங்கள் அப்லோட் பண்ணி போடலாம். அதுக்கப்புறம் இங்கே சேமி அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சேமிங்கிறது வரும். நான் கரெக்டான டீட்டெயில் கொடுக்கல, அதனால் நான் வந்துட்டு இங்கே சேமி அப்படிங்கிறத வந்துட்டு ஸ்கிப் பண்ணுறேன். நீங்கள் சேமி அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் வரும், அந்த பிடிஎஃப் ஃபைலை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரலை அப்படின்னா நீங்கள் அதவே வந்துட்டு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ரெஜிஸ்டர் போஸ்ட்டாகவும் வந்துட்டு அனுப்ப முடியும். சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு இந்த வெப்சைட்டை எல்லாமே யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வெப்சைட், தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். இதில் நமக்கு இல்லைனாலும் நமக்கு தெரிஞ்சவங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே வாய்ப்பு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 1% 2% இருக்குது. தயவு செஞ்சு இது எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். எவ்வளோ மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க அப்படிங்கிறத
ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்டையும் தெரியப்படுத்துங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, நம்ம எத்தனை மாற்றுத்திறனாளிகள் இருக்கோம் அப்படிங்கிறது இன்னுமே நம்ம டிஃப்ரெண்ட்லியபிள் வெல்ஃபேருக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை, அதுவும் இல்லாமல் கரெக்டான தகவலும் அவங்க திரட்டி வைக்கல அப்படிங்கிறது தான் வந்துட்டு நிதர்சனமான உண்மை. அதை வந்துட்டு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் எவ்வளோ மனுக்கள் கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி நிறையா வேலை வாய்ப்புகள் வந்துட்டு உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1% 2% மாற்றுத்திறனாளிகள் மட்டும்தான் வந்துட்டு கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க. மற்ற எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வேலை இல்லாமலும் இது ஊதுபத்தி அந்த மாதிரி சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த நிலையை மாற்றுவோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிவிச்சுட்டு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிளைண்ட் சொசைட்டி.